Praise God. கர்த்தரி நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆவியானவர் நம் அனைவரின் மீதும் இறங்கி வல்லமையாக இன்றும் வருகிற புத்தாண்டிலும் அதுக்கு பின் ஒரு நாட்களிலும் வல்லமையாக வழி நடத்தட்டும். ஆமென். ஹல்லேலூயா. அப்பா அன்பின் நேசரே, உம்மை சுஸ்திரிக்க வேண்டும் என்ற கட்டளையை எனக்கு தந்திருக்கும் நல்ல பிதாவே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆமென். இந்த நாளில் வருடத்தின் இந்த கடைசி நாளில் நாம் எல்லாம் என்ன செய்ய வேண்டுமோ, நாம் எல்லாம் எதற்காக கடமைப்பட்டிருக்கிறோமோ அதை பற்றியே பேச என்னை மறக்காமல் அன்போடு அழைத்திருக்கும் நமது பாசத்துக்கும் நேசத்துக்குரிய அருமை போதகர் பாசாலின் நன்றி. தேங்க்யூ. உங்களுக்கும் குடும்பத்தினருக்கும் இந்த திருச்சபையில் அனைவரையும் கர்த்தர் தமது கிருபியால் அபிஷேகித்து வருகின்ற புத்தாண்டில் இதுவரை இல்லாத அளவு, இதுவரை நீங்கள் யாரும் கண்டிராத அளவு அற்புதங்களும் ஆசீர்வாதமும் நிறைந்த வருடமாகவும் முழுமையாக பாதுகாக்கப்பட்ட வருடமாகவும் அமைய பெற வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. நீ உன் தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதருக்கு அவருக்குரிய பொருத்தனையை செலுத்தி, இது பாஸ்டர் எனக்கு தந்திருக்கும் சங்கீதம் 50:14. நீ உன் தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதருக்கு உன் பொருத்தனை செலுத்தி, அது முடியலை, அங்கே ஒரு கமா இருக்கிறது. ஆகையா நாம் அதுக்கு அடுத்த வசனத்தையும் படித்தாக வேண்டும். 50:15. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மயப்படுத்துவாய். எப்படிப்பட்ட வாக்குத்தத்தது! அதுவும் இந்த வருடத்தின் கடைசி நாள், புதிய வருடம் துவங்க போகிறது. நாம் இருக்கிற நிலைமை என்ன, நம்மளை சுற்றி பாருங்க, நாம் என்ன மாதிரி காலங்களில் இருக்கிறோம். நேற்று இங்கே 2360 கோவிட் கேஸ்கள் என்று செய்தி வெளியாகிறது கலி டைம்ஸில். ஆபத்து காலத்தில் தான் நம்ம இருக்கிறோம். நீ ஆபத்து காலங்களில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். நம்ம என்ன செய்வோம், அவர் விடுச்சா, நீ என்னை மகிமைப்படுத்துவாய். நீ என்னை ஆபத்து காலத்தில் எப்போ கூப்பிடலாம், அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குதாங்க, ஒரு நிபந்தனை. அதுதான் இன்றைய நச்செய்தி. நீ என்னை ஆபத்து காலத்தில் கூப்பிடு, நான் உன்னை விடுப்பேன். எப்போ? உன் தேவனாகி கர்த்தருக்கு, உன் தேவனுக்கு நீ ஸ்தோத்திர பலி, வெறும் ஸ்தோத்திரம் மட்டும் இல்லை, ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதற்கு உன் பொருத்தினை செலுத்தினால் அப்பதான் அவர்கிட்ட வந்து கேட்க, அவருக்கு முன்னாடி நின்று கேட்க முடியும். நீ என்னை உன் ஆபத்து காலங்கள் கூப்பிடு, அவர் முன்னாடி போய் நிற்க முடியும். எப்போ? சோத்திர பலியிடட்டும், பொருத்தினை செலுத்த வேண்டும். சோத்திர பலி, பொருத்தனை, இது ரெண்டு பற்றியும் ஒவ்வொன்றை பற்றியும் ஒரு மணி நேரம் பேசலாம். சோத்திர பலி, கர்த்தருக்கு நம்ம எப்படி சோத்திரம் செய்யணும், எப்படி சோத்திரம் செய்யணும்? சும்மா ஏனோ தானமா செய்தா போதாது. ஒரு புல்லு முழு வசனத்தை படிச்சீங்க. என் ஆத்மாவே என் கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவரது பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே, வாயிலிருந்து உதட்டிலிருந்து இல்லை, உதட்டு வரும் வாயில சொன்னா போதாது. அதான் நம்ம சொல்றோம் ஒவ்வொரு முறையும், ஒவ்வொரு ஆராதனை முடிஞ்ச பிறகு என் ஆத்மாவை கர்த்தர் ஸ்தோத்திரி, என் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அப்படி இல்லை,
எல்லாத்தையும் ஒரு பக்கம் ஓரம் கட்டி விட்டுட்டு எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து ஒரு பக்கம் வச்சு விட்டுட்டு நம்ம ஆத்மாவிலிருந்து நம் முழு உள்ளத்திலிருந்து முழு உள்ளத்திலிருந்து முழுமையான சோத்திரம் வர வேண்டும். அதுதான் சோத்திர பலி. என் ஆத்மாவே, என் ஆழமே, என் உயிரே, என் உயிரே, என் கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே, முழு உள்ளம். அது ஆங்கிலத்தில் எப்படின்னா ஆல் தட் இஸ் வித் இன் மீ. முழு உள்ளம் மட்டும் இல்லை, இங்கிருந்து கால் வரைக்கும் என்னுள்ள என்னென்ன இருக்குதோ அனைத்தும், என் முழு உள்ளமே, என் முழு என் முழுமையுமே என் கர்த்தரின் நாமத்தின் பரிசுத்த நாமத்தை தோத்திரி. அமேன். அல்ல இல்லையா? சோத்திர பலி அதுதான். ஒரு கவனமும் வேற எங்கேயும் கூடாது, ஒரு கவனம் சிதறக்கூடாது. முழுமையாக கர்த்தருக்கு முன்னாடி வந்துட்டோம்னா, அவர் முன்னாடி நின்றுட்டோம்னா, அவர் மட்டும்தான் நமக்கு தெரியணும், அவருடைய ஆசிர்வாதம் மட்டும்தான் நமக்கு தெரியணும், அவர் செய்த சகல உபகாரங்களும், அவர் நமக்கு என்னென்ன செய்து கொண்டிருக்கிறாரோ, என்னென்ன செய்தாரோ, என்னென்ன செய்ய போகிறாரோ, அதுதான் நமக்கு முன்னாடி நிற்கணும். அதற்கு நம்ம ஆத்மா, நம்ம முழு உள்ளம் சோத்திர பலியிடணும். யாருக்கு யாருக்கு நம்ம சோத்திரம் சொல்கிறோம்? யார் இந்த வருடத்தை கொஞ்சம் திரும்பி பாருங்க, எப்படி தாங்கியிருக்கிறார் நம்மளை? இந்த வருடம் தோக்கத்தில் எப்படி இருந்தோம் நம்ம? 20வது வருடம் கொரோனாலாம் இருந்துச்சு, முடிய போது நினச்சிருந்தோம், இல்லை 21 தொடர்ந்தது, மீண்டும் ஆபத்து காலம் நடுநடுங்கி கொண்டு இருந்துக்கிறோம். கர்த்தர் நம்மளை எப்படி பாதுகாத்தார், எப்படி தாங்கினார், எவ்வளோ அற்புதம் நிகழ்த்தினார். நம்மள பல பேருக்கு கொரோனா வரல, சில பேருக்கு வந்துச்சு, வந்தவங்களையும் கர்த்தர் எப்படி பாதுகாத்தார், அவருக்கு நம்ம எப்படி சோத்த சொல்லணும்? என் ஆத்மாவே, என் ஆத்மாவே, என் உயிரே, கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே, வேற எதையும் நினையாத, என் முழு உள்ளமே எதையும் நினைக்காத, உனக்கு எதுவும் தேவையில்லை, அவரை ஸ்தோத்திரி, அவரை மட்டும் ஸ்தோத்திரி. ஆமென். அல்ல இல்லையா? அதுதான் சோத்திர பலி. அதுவும் குறிப்பா இந்த நாளில், இது முக்கியமான நாள், வருடத்தின் கடைசி நாள், புது வருடம் புது வருடத்துக்கு போகிற முன்னாடி அதுக்கு முன்னாடி நம்ம ஆயத்தம் செய்ய வேண்டிய நாடு. ஏற்கனவே சென்ற வருடத்துக்கு சோத்திரம் சொல்லிட்டு அதுக்கு நன்றி எடுத்து மட்டும் இல்லாமல், வரப்போகிற வருஷத்துக்கு நம்மை நாம் கர்த்தரின் முன்பாக ஆயத்தம் செய்ய வேண்டிய நாள் இது. இந்த நாளில் கர்த்தர் முன்பாக நின்று கொண்டு ஒரு கவனம் வேறெங்கும் சிதறாமல் அதை நோக்கி, என் ஆத்மாவே, என் கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே, அவரது பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என்று சொன்னால் அவர் என்ன செய்வார்? உன் ஆபத்து காலங்களில் உன்னை விடுவிப்பார். ஆமென். நல்ல இல்லையா? இதுதான் சோத்திர பலி. ஒரு மணி நேரம் பேசலாம், ஆனால் நேர்மாண்மை காரணமாக அடுத்த பகுதிக்கு செல்வோம். உன்னதருக்கு, யாருக்கு? உன்னதர், த மோஸ்ட் ஹை. பே யோ வோஸ், இது ஆங்கிலத்தில், உன்னதருக்கு உன் பொருத்தனை செலுத்தி. செலுத்தி என்பது எப்படி இருக்குதுன்னா, உன்னதருக்கு பே யோ வோஸ், உன் பொருத்தனை டு த மோஸ்ட் ஹை. அவரை விட உயரமானவரோ உச்சமானவரோ வேறு யாரும் இல்லை, அவரை விட பெரியவர் யாரும் இல்லை. கர்த்தர் பெரியவர், மகா பெரியவர், நல்லவர், மிக நல்லவர். அவரை விட உன்னதர் வேறு யாருமே இல்லை. அவருக்கு நம்ம என்ன செய்யணும்? பொருத்தனை செய்து செலுத்தணும். பொருத்தனை என்ன? நாம் செய்யும் கைமாறு. நீங்கள் எனக்கு இது செஞ்சால் நான் உங்களுக்கு உங்களுக்கு இது செய்வேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதுதான் பொருத்தனை. கர்த்தருக்கு நாம் செய்ய வேண்டியது, நம்ம செய்ய கடமைப்பட்டிருப்பது, அதுதான் பொருத்தனை. இது பொருத்தனை. நம்ம என்ன செய்யணும் கர்த்தருக்கு? கர்த்தருக்கு நம்ம செய்ய என்ன? ஒரே ஒரு காரியம் தான் நம்ம செய்யணும், நன்றி தெரிவிக்கணும். நன்றி தெரியாது, அது சோத்திர பலி. அவருக்கு நம்ம என்ன கைமாறு செய்ய முடியும்? அவருக்கு நம்ம எத்தனையோ சகல உபகாரங்கள் செய்கிறார். வார்த்தையே சொல்லுது, என் ஆத்மாவே கர்த்தர் ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தர் ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. சகல உபகாரங்கள் செய்தவர், நம்மை பாதுகாத்தவர், நம்மை காத்து பாதுகாத்து கொண்டிருப்பவர், நம்மை ரட்சிப்பவர், நமக்காக உயிர் திறந்தவர். அவருக்கு நம்ம என்ன கைமாறு செய்யணும்? அவர் ரெண்டே விஷயம் தான் நம்மகிட்ட எதிர்பார்க்குறாரு. இந்த இதுலேயே அடுத்த வசனத்திலேயே அதுக்கு ஒரு சமிக்ஞை கொடுக்கப்பட்டிருக்குது. நீ
உன் ஆபத்து காலங்களில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். நான் விடுவிச்சா நீ என்ன பண்ணுவேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அது முதலாம் விஷயம். கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது, நீ என்னை மகிமைப்படுத்தணும். அடுத்தது என்ன, மத்தேயு 28:20 படிங்க. யாருன்னா மத்தேயு 28:20. ஆமேன். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட கட்டளையை அவர்களுக்கு உபதேசம் செய்யுங்க. மார்க் 13:10 படிங்க. மார்க் 13:10. சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் வந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும். ஆமேன். சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கப்பட வேண்டும். இது ரெண்டும் எங்கே நடக்குது? தேவனுக்கு மகிமை எங்கே படப்படுகிறது, எங்கே பண்ணப்படுகிறது? கர்த்தரின் வார்த்தையை நீங்கள் எங்கே கேட்குறீங்க? உங்கள் திருச்சபையில், உங்கள் திருச்சபையில் தான். அப்போ என்ன பண்ணணும், திருச்சபைக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த தேவனுக்கு கைமாறு செய்யுதுன்னா அவர் நம்ம முன்னாடி இல்லை. நம்ம அவர் நம்ம பார்க்க அவர் எங்கேயோ ஒரு இடத்துல போய் பார்க்க முடியும், மாடில் போய் பார்க்க முடியாது, ரோட்டில் பார்க்க முடியாது. அவர் எங்கே பார்ப்பீங்க? கர்த்தரை பார்க்குற இங்கே திருச்சபையில். அப்போ இந்த திருச்சபை நீங்கள் என்ன பண்ணணும், இந்த திருச்சபையை வலுப்பெற செய்ய வேண்டும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, ரெண்டே காரியம்தான். ஒன்று, ஒரு தசாப பாகங்களையும் ஒரு காணிக்கைகளையும் தாராளமாக முள்ளுள்ளத்தோடு தர வேண்டும். இது நான் சொல்லலை, ஆதியாகமம் 28:22 படிங்க. 28:22 ஆதியாகமம் 28:22. ஆமென். உடனே படிங்க, கடைசி வார்த்தை பண்ணி உடனே படிங்க. கடைசியில் என்ன மட்டும், தேவனே சகல உபகாரங்கள், தேவன் எனக்கு தரும் சகல உபகாரம் தான் அது. தேவன் எனக்கு தரும் எல்லாவற்றிலும், எல்லாத்திலும், அனைத்திலும், சகல உபகாரங்களிலும் அவருக்கான என்ன செய்ய கூடணும், தசாம பாகங்களை செலுத்த வேண்டும். செலுத்த என்ன நடக்கும், ஆதியாகமம் 32:10 படிங்க. 32:10. அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நாம் எவ்வளவேனும் பாத்திரம் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடைய நானேன். ஆமென். நான் ஒரு குச்சியோட தான் வந்தேன், ஒரு குச்சியோட யோர்தானை கடந்தேன். இப்ப நான் எப்படி இருக்கேன், ரெண்டு பரிவாரங்களை வச்சிருக்கேன். எதனால, தேவரீர் எனக்கு எல்லாம் செய்தீர். ஆமேன். அதற்கான தசாம பாகனையும் காணிக்கைகளையும் நான் தாராளமாக தருவேன். கோத்திரங்கள் கோத்திர பிதாக்களின் தலைவன் யாக்கோபு, சொல்வது யாக்கோபு. ஆமேன். கர்த்தரை நாமத்தை மகிமைப்படுத்தவும், அவர் திருச்சபை வழிபடுத்தவும், நீங்கள் பாஸ்டரின் கரங்களை வழிபடுத்த வேண்டும். இந்த திருச்சபைக்கு அடுத்த வரும்போது நீங்கள் ஒவ்வொருவரும் இன்னொரு ஒரு ஃப்ரெண்டையோ ஒரு நண்பரையோ ஒரு குடும்பத்தினர் மற்றொரு அங்கத்தினரையோ கூட்டி வரணும். இங்கே திருச்சபைக்கு வாங்க, அங்கே ஆசிரியத்தை பாருங்கள், அங்கே தேவ வார்த்தை கேளுங்க, கூட்டி வரணும். இந்த திருச்சபையை நீங்கள் பெருக பண்ண வேண்டும். அதுதான் உங்களை நீங்கள் செய்ய வேண்டிய பொருத்தனை. ஆமே. உன் தேவனுக்கு நீ சோத்திர பலியிட்டு உன்னதற்கு உன் பொருத்தினை செய். செய்தால் அவர் என்ன பண்ணுவார், உன் அவதுக்காரர்கள் உன்னை விடுவிப்பார். ஆமேன். அல்ல இல்லையா? எல்லோரும் என்னோடு கூட இருந்து, சங்கீதம் 103 அந்த முதல் ரெண்டு வசனத்தை சொல்லுவோமா, உள்ளத்திலிருந்து முழு குலத்தோடு ஆத்மாவில் சொல்லுவோம், என் ஆத்மாவே என் கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிரைஸ் பீ டு காட். காட் பிளஸ் ஆல் ஆஃப் யூ. உங்களுடைய ஒவ்வொருத்தருக்கும் வருகின்ற புத்தாண்டு ஒரு புதுமையான, உற்சாகமான, ஆசீர்வதிக்கப்பட்ட, அபிஷேகிக்கப்பட்ட, சந்தோஷ மிகுதியாக அழைத்து செல்லும் ஒரு மிகுந்த நல்ல வருடமாக அமைப்பெற வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் தெரிவிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் பீ டு காட்.